காலே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தான் இருக்கேன். இலங்கையில இருந்து அம்பானி சங்கர் பின்னாடி இருக்கவர் வந்து இலங்கையில குளக்கோட்டை மன்னன் சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு குளத்தை கட்டியிருக்காரு. ஸோ இங்கிருந்து தான் தண்ணி இலங்கையில் பாதி ஏரியா கிடைக்குது. இலங்கை ரோடே பயங்கரமாக தான் இருக்குது, ரோடை சுற்றியும் பயங்கரமாக இருக்குது. திருகோணமலையில இருந்து நயினார் தேவுக்கு ஃப்ரெண்டோட குலதெய்வ கோயில் அங்கதான் இருக்கு. அங்க சாமி கும்பறக்காக போயிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல கூல்ட்ரிங்க்ஸ் கிரீம் சோடா வவுனியால நம்ம ஃப்ரெண்டோட அவங்க ஒய்ஃப் வீடு. ஓ, சின்ன தூக்கம்லாம் போட்டு எழுந்திரிச்சு அப்படியே யாழ்ப்பாணம் போகிற வழியில் திருமுறை கண்டி பிள்ளையார் ஆலயம் பயங்கர ஃபேமஸான கோயில். நாங்கள் இந்த வழியில் போகிற எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. நாங்கள் ஸோ பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நயனார்த்துக்கு போகலாம். இப்போது யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சங்குப்பட்டி பாலம் இங்கே தான் நிற்கிறோம். சுற்றி ரெண்டு பக்கமும் கடல், அதுக்கு நடுவில் தான் இந்த பாலம். திருகோணமலையிலேருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் யாழ்ப்பாணம் தாண்டி நயினார் தீவு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து கப்பலில் ஒரு 20 நிமிஷம் போகணும். The next day. வணக்கம், இது வந்து நயினார் தீவுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வேனில் வந்து அப்புறம் போட்டில் தான் இந்த தீவுக்கு வரணும். போட்டில் வந்தோம் நைட்டு. அங்கே நாகபூஷணி அம்மன் இந்த ஊரில் பயங்கர ஃபேமஸான கோயில். ஸோ அந்த கோயிலில் நல்லா தரிசனம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ நயினார் தீவுலேருந்து கிளம்பியாச்சு. சுற்றி கல்பார் கடல் பழைய ஸோ இப்போ நயினார் தீவுலேருந்து கிளம்பியாச்சு. சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதா? ஐயா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான், தெரியுதா? தெரியுதா? நான் அங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிற்போம். இப்போ நாங்கள் வந்திருக்குது இலங்கையில் கசீனா பீச் அப்படின்ட்டு. யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள ஆழம் ரொம்ப கம்மி, ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது இந்த இடமே. The next day. வல்வெட்டி துறையில் பெட்ரோல் போடுறதுக்காக லைனில் க்யூவில் நிற்கிறாங்க நிறைய மக்கள். முல்லைத்தீவில் வட்டாப்பிளை அம்மன்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். The next day. வணக்கம், இன்னைக்கு 4வது நாள் ஸ்ரீலங்காவில். பாசிகுடான்னு ஒரு பீச்சு திருகோணமலையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி பாசிகுடா பீச் வந்தாச்சு. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஸ்ரீலங்காவில் விலைவாசி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, உண்மைதான். அந்த மிளகா பஜ்ஜி 70 ரூபா, ஒரு பஜ்ஜி 70 ரூபா. ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்தே நிறைய பேர் கேட்டது விலைவாசி எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி இருக்குன்னாங்க. ஸோ இங்கே நம்ம மார்க்கெட் மாதிரி ஃபுட் சிட்டி, நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி இங்கே ஃபுட் சிட்டின்றது தான் சூப்பர் மார்க்கெட். அங்கே என்னென்ன விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 100 கிராம் 28 ரூபா ஸ்ரீலங்கா காசுக்கு, அப்புறம் 280 ரூபா. ஸோ
நம்ம ஊர் 1 ரூபா வந்து ஸ்ரீலங்கால 3 ரூபா. கத்திரிக்காய் 100 கிராம் 35 ரூபா, 350 ரூபா ஒரு கிலோ. வணக்கம். இன்னைக்கு நிலா வெளியில் ஒரு பீச். ஸோ இங்கேருந்து புறா மலைன்னு ஒரு ஐலாண்ட் போகிறோம். இது வந்து திரிகோணமலையிலேருந்து நிலாவெளின்ற ஒரு பீச் வந்து அங்கேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். வெயில் தான் தாங்க முடியல. இந்த ஜாக்கெட் இப்போ ரெண்ட்டுக்கு வந்து 500 ரூபாயா, நம்ம ஒரு காசுக்கு 150 ரூபா. மூஞ்சி இதெல்லாம் கருத்துருச்சு அடிக்கிற வெயில். அப்படி உள்ளே வந்து பால் சுறாலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பிஜி நைஸ்லேருந்து அப்படியே கிளம்புறோம். இலங்கையில் ரயில்வே கேட்டெல்லாம் நம்ம ஊர் மாதிரி எல்லா பக்கம்லாம் கவர் பண்ணல. ஒரு சைடு கேப் போட்டிருக்காங்க, ஒரு சைடு கேப் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் ட்ரெயின் போகுது, அந்த சைடு கேப் இருக்குது. அதை தாண்டி போனால் அந்த பக்கம் போகிறப்பே டிரைவிங் லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். நம்ம ஊர்லலாம் ரயில்வே கேட்டுக்கு அடியில் குனிஞ்சு மண்டையை விட்டுலாம் கிளம்புவோம். அங்கே பார்த்தீங்களா டிசிப்ளினாக நின்று போகிறாங்க. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். கற்றுக்கொடுக்கணும் ஐயா, கற்றுக்கணும் தம்பி கிட்டே. இதை கற்றுக்கணும். திரிகோணமலையில் இது இன்னொரு பீச்சு, மார்பிள் பீச், பொலிங்கி கற்கள் பீச். தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும்ருக்காங்க. அதே மாதிரி கல்லெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும்ருக்காங்க. இப்போ அங்கே அடுத்து குளிக்க போகிறோம். ஸ்ரீலங்கா பஸ்ஸு. இப்படி ஒரு வசனத்தை யாராலும் எழுத முடியாது, அவ்வளோ தைரியமாக எழுதி போட்டிருக்காரு ஒரு ஆட்டோக்காரர். பிரயாணி தூங்கினால் சொகுசு பயணம், சாரதி தூங்கினால் இறுதி பயணம். வணக்கம். இன்னைக்கு திரிகோணமலையில் வேல்ஸ் பார்க்கறக்க அப்புறம் வேல்ஸ் அண்ட் டால்ஃபின். காலையில் ஏர்லியாக வந்தால் தான் வேல்ஸ் பார்க்க முடியும் நாங்கள். அதுக்காக காலைல 5:30 அப்படியே வந்துட்டோம். போட்டு கிளம்புது வேல்ஸ் பார்க்க போகிறோம். வேல்ஸ் இருந்தால் லக்கு, டால்ஃபின் தான் இருக்கும். அந்த அங்கே போகுது, அங்கே போகுது, அந்த போகுது, மொத்தமாக போகுது. அப்படியே இந்த அந்த பக்கத்தில் இருந்துச்சு. திமிங்கலத்தை பார்க்குறக்காக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா போட்டுமே திமிங்கலத்தை பார்க்குறதுக்கு தான் சுற்றிட்டே இருக்கோம். ஒரு தடவை வந்துச்சு, வந்துட்டு போயிடுச்சு, ஒரு செகண்ட் வந்துட்டு ஓடிடுது. அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதான் இருக்குது பார்க்குறக்கு. இதுதான் இதுதான் கோணேஸ்வரம் கோயில். வெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஒரு மலை மேலே கோணேஸ்வரம் கோயில் இருக்குது. இதுதான் ராவணன் வெட்டுன்னு சொல்லுவாங்க புராணங்களில் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளேயே போகிறோம். உட்காந்துருக்கேன்
ஒரு டீ கடை கேஸு மான்றது பால் பவுடர் இல்லாத காரணத்தினால் கடை தற்காலிகமாக மூடப்படுகிறது. இந்த கடையில் தான் திருகோணமலையிலே டீ பிரமாதமாக இருக்குமா, அந்த கடையே மூடி இருக்க நிலமையில் இருக்குது. பர்கத் ஸ்டார் ஹாட் கஃபே இந்த கடை தான் மூடி இருக்கு. இங்கே அம்மாச்சி கடைன்னு ஒரு கடை, அந்த கடை பயங்கர ஃபேமஸ். தோசை இட்லி அப்புறம் பால் சோறு எல்லாமே இருக்குது, நல்ல கூட்டம். திருகோணமலையில் இருக்க கோணேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் சிலை. காலையில் நம்ம எடுத்த இந்த ராவணன் வெட்டு கீழேருந்து எடுத்தோம், கப்பலுக்குள்ளேருந்து எடுத்தோம். கோணேஸ்வர கோயிலேருந்து உள்ள நடக்குள்ள தானே எடுக்கக்கூடாது. கோணேஸ்வர கோயிலில் ஒரு ஜூஸ் ஷாப். த நெக்ஸ்ட் டே இன்னைக்கு காலையில் திருகோணமலையில் இருக்க ஏழு கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழு கிணறு வந்து தண்ணி அதுவாக சுரந்துகிட்டே இருக்கும், தண்ணி சூடாக தான் இருக்கும், நார்மலாக இருக்காது. வந்து இங்கேயும் குளிச்சாச்சு. யானை அப்படியே நடு ரோட்டில் ஜாலியாக அது வாடக கண்ணை மூடிட்டு தூக்கத்திலே சாப்பிடுது யானை. இங்கே வரும் தூங்கிட்டு தான் சாப்பிடுது அது, கண்ணை மூடிச்சு பாருங்க. வணக்கம். சென்னைக்கு சேஃபாக திரும்பி வந்தாச்சு. நேற்று நைட்டு லேட்டான ஃப்ளைட்டுன்றனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ஏர்போர்ட்லேருந்தும். எல்லோரும் இந்த பொருளாதார சூழ்நிலை சிக்கல் இருக்க நேரத்தில் ஏன் ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு 4 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் போயிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக ஸ்ரீலங்காவில் நிறைய பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இருக்குது, விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது, பெட்ரோல் கேஸு பால் பவுடர்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இலங்கையே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த இலங்கை பயணம் நல்லபடியாக முடிஞ்சது, இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ.